பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரப்ஷன் வந்து இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையா சொல்லக்கூடிய ஒரு கேள்வியே வந்துடுச்சு. அவ்வளவு சர்வசாதாரணமாயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் கரப்ஷன், எதுக்கு எடுத்தாலும் கரப்ஷன். இந்த வெளிநாட்டில் வாழ்ந்துக்கிட்டுலாம் இங்கே ஒரு 2-3 மாதம் வந்து தங்கி இருக்கும்போது இந்த லெவல் ஆஃப் கரப்ஷனை பார்த்தா வி ஆர் டோட்டலி ஃபெட் அப், ஃபீல் லைக் ரன்னிங் அவே ஃப்ரம் திஸ் கண்ட்ரி. இது எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லா என்ஆர்ஐயுமே சொல்கிறாங்க, எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்குது. இப்போ சில நாடுகளில் கரப்ஷன் வந்து அண்டர் த டேபிளும்பாங்க, சில நாட்டில் ஓவர் த டேபிளும்பாங்க. இங்கே இந்தியாவில் டேபிளே கரப்ட், அந்த மாதிரி சூழல் இருக்கு. ட்ராயர் கரப்ட், டேபிள் கரப்ட், எல்லாமே கரப்ட். கரப்ஷன் மணி கொடுக்காமல் எந்த காரியமும் நடக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நல்ல லீடர்ஸ் இருக்காங்க, நல்ல அரசியல்வாதிகள் நம்ம நாட்டில் நிச்சயமாக இருக்காங்க. அவங்களால கூட ஒன்றும் பண்ணிக்க முடியலை, ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா லெவல்லையும் கரப்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒருத்தோட என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டார், கொஞ்ச நாள் இங்கே இருந்துக்கிட்டு எங்கே போனாலும் மணி கொடுக்காமல் காரியம் நடக்க மாட்டேங்குது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கு, உங்கள் நாட்டில் ஹானஸ்ட் பீப்புளே கிடையாதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஹானஸ்ட் பீப்புள் இருக்காங்க, அவங்க லிட்டில் மோர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு, கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்தோம், காசு அதிகமாக கொடுத்தா காரியம் நடந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த கரப்ஷனை ஒழிக்க முடியுமா? எனக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குது. ஏன்னா அது கரப்ஷன் வந்து ஒரு நான் இஷ்யூ மாதிரி எல்லாம் எடுத்து, கொடுக்குறவன் சந்தோஷப்படுறான், வாங்குறவன் சந்தோஷப்படுறான், எல்லாருமே சந்தோஷப்படுறான். அங்கங்கே ஆட்களை பிடிச்சி பனிஷ் பண்ணுறாங்க, ஆனால் அது நிற்கிற மாதிரியே தெரியலை. அது அந்த கரப்ஷன் அந்த கம்ப்ளீட்டாக ஒழிக்க முடியுமான்னு சொல்லக்கூடிய இதே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சுருக்கான் ஒருத்தன், அவன் அரசியல்வாதியாகிறான், 5 வருஷத்தில் அவன் வந்து ஆடி காரில் போயிட்டுருக்கான், ஒரு 10 வருஷத்தில் பல கோடிகள்னா சாதாரணம் இல்லை, 1500 கோடி வச்சுருக்கான், 2000 கோடி வச்சுருக்கான். எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது? மக்கள் அதை பார்க்குறாங்க, எல்லாருமே இப்படி, யாருக்கும் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்போ நல்ல இதுக்கு என்ன மார்க்கம், இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். பழைய காலத்துலலாம் நல்ல ராஜாக்கள் அரசர்கள் ஆண்டாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல அரசன் வந்தால் போதுமா? அந்த ஜனநாயகம் தேவையா? இந்த டெமோக்ரட்லி எலெக்டட் கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் தேவையா அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் வருது, எல்லாருமே கேட்குறாங்க. நல்ல ஒரு அரசன் இருந்தால் போதாதான். இப்போ சிங்கப்பூரை வந்து கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண அந்த நாட்டினுடைய ஃபவுண்டிங் ஃபாதர், அவர் வந்து லீக்வான், அவர் வந்து அந்த நாட்டை பற்றி எந்த முறையில் கொண்டு வந்தாருன்னா, கரப்ஷனே இல்லாத ஒரு நாடு கொடுத்தார். 40-50 ஆண்டுகள் வந்து யாருமே அங்கே கரப்ஷனே கிடையாது, எல்லாருமே எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நல்ல டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி இந்த நார்ம்ஸை வச்சு கொடுத்தார். அவர் இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் சொன்னார், தேர் இஸ் நோ நீட் ஃபார் டெமோக்ரஸி ஃபார் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டுக்கு டெமோக்ரஸி தேவையில்லை, டெவலப்மெண்ட்டுக்கு தேவை என்னென்னா நல்ல ஆட்சி, நல்ல ஆட்சி தான் இருக்கணும். அண்ட் பெட்டர் டு ப்ரிஃபர் எ கிங் ஹூ குட் என்ஷூர் குட் கவர்னன்ஸ் அண்ட் ஹூ டஸ் எவ்ரி திங் வித் ஹை டிகிரி ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி டு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் பொலிட்டிஷியன்ஸ். இதை வந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் வந்தாகணும், இந்த கரப்ஷன் ஒழிஞ்சே ஆகணும், இல்லைன்னா வந்து நாடு முன்னேறாது.